என்ன இது கஸ்டமர் கேருக்கு நம்பர் என்னமோ வந்தது, என்ன நம்பர்னு தெரியலையா. சரி இதை போடும். We're sorry, the number you have dialed is not in service at this time. Hello? அது மூணு நம்பர் தாங்க போட்டேன். We're sorry, the number you have dialed is not in service at this time. என்ன எலவோ தெரியல, அதே சொல்றது. ஹலோ ஹலோ, வணக்கம் சார். ஆ வணக்கம் வணக்கண்ணே. உங்க உங்க பேர் என்ன சார்? அண்ணே என்னோட பேர் ராமசாமிங்க. சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அதாங்க, கொஞ்சம் வயிற்று வலியாக இருந்தது, டாக்டர்கிட்ட போனேங்க. ஒரு ரெண்டு வாரமாக ப்ராப்ளம் தான் இருந்தது சார். சார், எங்கள் நெட்ஒர்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? அதான் அதான் தம்பி, அதான் சொல்ல வரேன் தம்பி. சொல்லுங்கள் சார். அது வயிற்றில் கொஞ்சம் புண்ணு இருந்ததுனாரு டாக்டரு. அந்த டாக்டர் மாத்திரை கொடுத்தாரு தம்பி, மாத்திரை சாப்பிட்ட கொஞ்சம் பரவாயில்ல தம்பி. சார் அது இல்லை சார், உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால், எங்கள் நெட்ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள் சார். ஆமாம் தம்பி, அதான் அதுதான் சொல்கிறதுக்காக தான் தம்பி நான் வந்து இது போட்டிருக்கேன். சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அதான் தம்பி, இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் சிம் இருந்ததுல தம்பி. ஆமாம், அதை பற்றி சொல்லுங்கள். அது வந்து நாங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் சிம்மில் வாங்கினோம் தம்பி. சரி, அந்த சிம்மு போட்டு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. ஆனால் பாருங்க, நேற்று வந்து தம்பி எங்கள் சித்தப்பா வீடு இருக்குல்ல பக்கத்துலயே, எங்கள் ஊர் நடுத்தர், என் வீடு இருக்கு பக்கத்தில் தான் எங்கள் சித்தப்பா வீடு. இது சித்தப்பா பையன் என்னை விட சின்னவங்க, அவன் வந்து என் தம்பி முறை வேணும் சார். அது இல்லை சார், உங்களுக்கு எங்கள் நெட்ஒர்க்கில் எதனா ப்ராப்ளம் இருக்கா? இல்லை தம்பி, தம்பி அதை தான் தம்பி சொல்ல வரேன். சொல்லுங்க சார். என் சித்தப்பா பையன் என்னை விட 1 வயசு சின்னவங்க, அப்போ அவன் தம்பி முறை தானே வேணும். அது அந்த தம்பி பசங்களுக்கு நேற்று காது குத்துலுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எங்கள் நெட்ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதான் அதான் தம்பி, விவரமாக அதை தான் தம்பி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அது என் தம்பி, என் சித்தப்பா பையன் சொன்னேன்ல, என் சித்தப்பா பையனுக்கு காது குத்துலுங்க. அவன் 3 வயசுங்க அந்த பையனுக்கு. இப்போ காது குத்திட்டு வரும்போது அழுதுட்டு இருந்தானுங்க சார். நான் சொல்ல புரியலன்னு நினைக்கிறேன் சார். அதாவது உங்கள் ஃபேமிலி பிரச்சனை இல்லை சார், எங்கள் நெட்ஒர்க்கில் எதனா ப்ராப்ளம் இருக்கா? இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்ணோம் அது சொல்லுங்கள் சார். அதான் தம்பி நான் உங்களுக்கு சொல்ல வரேன் தம்பி. சொல்லுங்கள் சார். அது வந்து இப்போ என்னன்னா தம்பி, என் தம்பி பையனுக்கு காது குத்தும் போது சின்ன பையன் பாருங்கள், என் செல்லை எடுத்து தண்ணியில் போட்டான் தம்பி. சரி சரி. என் செல்ஃபோனு ஃபுல்லாக தண்ணி ஆகிப்போச்சு சார். நான் சொல்கிறத புரிஞ்சுங்க. சொல்லுங்கள் தம்பி. மொபைல் பிரச்சனையாக இருந்தால் மொபைல் ஷாப்ல கொடுத்து ரெடி பண்ணிக்கங்க. நெட்வொர்க்ல எங்க நெட்வொர்க்ல எதனா ப்ராப்ளம் தான் சொல்லுங்க சார். தம்பி அதை தான் சொல்ல வரேன் தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. காது குத்தல் வரும்போது நாங்க கூட மொய் பண்ண கொஞ்சம் கம்மியா தான் வச்சுங்க என் தம்பி பையனுக்கு. ஏன்னா நம்ம கையில அந்த அளவு வசதி இல்லை பாத்துங்க. ஒன்னும் அது வந்து சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கும் தம்பி. சார் நான் சொல்ல புரியுதா பாருங்க சார், உங்க சிம்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து. ஆமா ஆமா தம்பி, அதை மட்டும் சொல்லுங்க சார். இல்ல இல்ல தம்பி, அதுதான் தம்பி சொல்ல வரேன் தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ என் சித்தப்பா பையனுக்கு காது குத்தல் வச்சோம் நேத்து. அப்போ வந்து அவன் 3 வயசு பையன் தம்பி, ஒன்றும் தெரியாத பையன், என் செல்ஃபோன் எடுத்தான் தம்பி. சரி, என் தம்பி பையன் தானே செல் எடுக்கிறானே அப்படின்னு நானும் கம்முன்னு இருந்துட்டேன் தம்பி. சார் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். அதான் தம்பி, அதுதான் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு தம்பி. சொல்லுங்க. அந்த பையன் சின்ன பையன், 3 வயசு பையனுக்கு என்ன தம்பி தெரியும் பாவம். அவன் எடுத்து போய் தண்ணியில போட்டான் தம்பி. இப்போ சிம்மும் நஞ்சு போச்சு, அந்த செல்லும் நஞ்சு போச்சு தம்பி. சார் நான் ஒரே நிமிஷம், நான் சொல்றது ஃபுல்லா கேட்டுக்குங்க. சொல்லு தம்பி, சொல்லு தம்பி. இப்போ மொபைல் போன் ப்ராப்ளத்தெல்லாம் நாங்க சால்வ் பண்ண முடியாது. எங்க நெட்வொர்க்ல, அதாவது எங்க சிம் உடைய நெட்வொர்க்ல ஏதாவது டயல் டோன் போட்டிருக்கோம், இல்ல அமௌண்ட் புடிச்சிட்டாங்க, இல்ல உங்களுக்கு தம்பி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி. அதெல்லாம் பிடிக்காது சார். ஒரு நிமிஷம் நான் பேசுறது ஃபுல்லா கேட்டுங்க சார். இல்ல தம்பி, கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்கு தம்பி. அதுதான் சார், டாக் டைம் போட்டு ஏதாவது வரல, இல்ல என்ன ஆஃபர் இருக்கு அப்படின்றதுனா டீடைல் கொடுப்போம் சார். இல்ல தம்பி, விவரமா தான் பேசுறீங்க தம்பி. இப்போ என் தம்பி பையன் இருக்கல, அதான் என் சித்தப்பா பையனோட பையன். சார் நான் சொல்றது கேளுங்க சார். சொல்லு தம்பி. எங்க நெட்வொர்க்ல ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு தம்பி? இல்ல தம்பி, அந்த செல்லுக்குள்ள மொத்தம் 9 நெட் இருக்கு தம்பி. அந்த நெட்ல வந்து எந்த தப்புமா தெரியல தம்பி, எல்லாம் டைட்டா தான் இருக்கு தம்பி. சார் இப்போ உங்களுக்கு டாக் டைம்ல எதனா பிரச்சனை இருந்தாலோ? இல்ல தம்பி, இல்ல தம்பி, நல்ல நேரம் கெட்ட நேரம் இந்த டைம் அந்த டைம் இல்ல தம்பி, எல்லா டைம்லயும் எனக்கு வந்து தம்பி. நான் கொஞ்சம் விவரம் இல்லாதவங்க, ஒன்றும் அந்த அளவுக்கு வசதி இல்ல சார். ஒரு நிமிஷம், ஆஃபர் எதனா தெரிஞ்சுக்கணுமா நீங்க? இல்ல தம்பி, ஃபுல்லாவே சொல்லுங்க தம்பி, நமக்கு எதுக்கு ஆஃப் குவாட்டர்ன்னு? ஏன்னா நம்ம அவ்வளவா சாப்பிடறதுல தம்பி, சாப்பிட்டா ஃபுல்லா சாப்பிடும், மத்தபடி குவாட்டர் அப்படிலாம் சாப்பிட்டு உடம்பு கெடுத்து கூடாது. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றது புரியுதா? டவர் உங்களுக்கு வரலையே? இல்லை தம்பி, எங்கள் வீட்லேயே தான் டவர் பின்னாடி வாடகை கட்டிக்கிறாங்க தம்பி, நல்லா பெருசாக்குது. அதில் கூட தம்பி போன வாரம் வந்து இந்த புறா, இல்லை புறா, அது ஒரு 4 கூண்டை கட்டி முட்டை போட்டு, அது என் தம்பி பையன் சொன்னேன்.
எங்க பெரியப்பா பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் என்னை விட ஒரு வயசு பெரியவன் தம்பியா. தம்பியா என்னை விட ஒரு வயசு பெரியவன், அவன் எனக்கு என்ன வேணும் தம்பியா? அண்ணன் அண்ணன் அண்ணனோட பையன், அது மேல ஏறி அந்த புறா முட்டை ஏத்துன்னு வந்து உடச்சு குத்தன் தம்பியா. அவனா அப்படி பண்ணிட்டான் தம்பி? அது சார் நானும் மாத்தி பேசியிருக்கேன் சார். என்ன சார் நான் சொல்றது, எங்க நெட்வொர்க் ப்ராப்ளமோ சிம் ப்ராப்ளம் தான் சொல்லுங்க சார் ப்ளீஸ். அதான் தம்பி சிம்மு தான் தம்பி. அதான் என்ன ப்ராப்ளம் சிம்ல தம்பி? ஏதோ சொன்னே தம்பி கவரமா, என் சித்தப்பா பையன் ஒருத்தன். ஆமாங்க, அவனுக்கு மொட்டை அடிச்சு காது குத்திங்க, சாப்பாடு போட வசதி இல்ல தம்பி. தம்பி மொட்டை அடிக்கல தம்பி, அது குலதெய்வத்துக்கு போய் தான் மொட்டை அடிக்கணும்ட்டாங்க. வெறும் காது குத்தல் மட்டும் குத்திட்டாங்க. அதான் காது குத்துறீங்க சாப்பாடுக்கு, அது இல்ல சார் பிரச்சனை. ஐயோ அது இல்ல, நீங்க சொல்லாதீங்க தம்பி. சார் உங்க மொபைல் வந்து தண்ணியில ஊந்துச்சு, அது எங்க ப்ராப்ளம் இல்ல சார். அது வந்து நீங்க மொபைல் கடையில குடுத்து. தம்பி தம்பி உங்க ப்ராப்ளம் நான் சொல்லவே இல்ல தம்பி. ஏன் சித்தப்பா பையனா தம்பி தண்ணியில போட்டான், உங்க ப்ராப்ளம் அவன் தான் ப்ராப்ளம் சார். அது மொபைல் கடையில கேளுங்க சார். சார் ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க, நான் சொல்லுறேன். உங்களுக்கு எங்க நெட்வொர்க்ல எதனா ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க சார். நான் ஒரு தம்பி நெட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன் தம்பி. தம்பி இப்ப நெட் இல்ல சார், நெட்வொர்க் சார். அதான் யூஸ் பண்றீங்களா, சிம் இருக்கு இல்லையா? தம்பி நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல தம்பி. என்ன போய் எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா எப்படி தம்பி? நெட்வொர்க் அதாவது சார், இப்போ ஒரு உள்ள போன் உள்ள ஒரு ஒரு கார்டு மாதிரி ஒன்று போட்டீங்களா? இல்ல தம்பி, முன்னாடி எல்லாம் இங்கிலாந்து கவர் இருந்தது, இந்த லெட்டர் இருந்தது, அதெல்லாம் போட்டோம். இப்ப கார்டு எதுவும் இல்ல சார். சிம் கார்டு சார். சார் நான் சொல்றது புரியுதுங்களா? சிம் கார்டு உங்க போன்ல போட்டீங்கல்ல? சிம்ரன் கார்டா? சிம்ரன் கார்டு நம்ம கிட்ட எங்க தம்பி? நல்லா நடிப்பாங்க இடுப்பாட்டியா அவங்க. எங்க தம்பி அந்த சிம்ரன் சார்? உங்க மொபைல் போன்ல சிம் கார்டு போட்டீங்களா? அது எங்க நெட்வொர்க் சார். நான் சொல்றது ஃபுல்லா கேளுங்க. சரி தம்பி. சார் நல்ல நல்ல நீங்க பேசுறீங்க, நான் சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க. உங்க மொபைல் போன்ல எங்க சிம் கார்டு போட்டீங்க, அதுக்கு ஆஃபர் பத்தி தெரியணுமா? அதெல்லாம் வேணாம் தம்பி. தம்பி தம்பி அதெல்லாம் வேணாம் தம்பி. என்ன தெரிஞ்சுக்கணும்ன்றீங்க சொல்லுங்க சார். அதான் தம்பி சொன்னே தம்பி, சித்தப்பா பையன் நேத்திக்கு காது குத்தல் வச்சாங்க தம்பி. நான் படிப்பறிவு இல்லாதவன், சொல்றதை முழுமையா கேட்டுங்க தம்பி. அந்த செல்லு எடுத்துமே தண்ணியில போட்டான் தம்பி. இப்ப செல்லு ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க சார். அதான் தம்பி, இப்ப வந்து இதுல உங்க செல்லு உங்க கம்பெனி கார்டு தானே தம்பி? அது தம்மத்தின சிம்மு. இப்போ அதுல வந்து நான் போட்டு பேச முடியுமா என்னன்னு சொல்லு தம்பி. போட்டு பேசுங்க சார். அதான் தம்பி செல்லு ஈரமா இருக்க தம்பி, என்ன பண்ண சொல்றீங்க சார்? அது செல் கடையில குத்து கிளியர் பண்ணும் சார். என்கிட்ட கேட்டீங்கன்னா தம்பி, தம்பி பேசுறது உங்க சிம்ல தானே தம்பி? ஆமா என் சிம்ல தான் பேசுறீங்க. உங்க பிரச்சனை தான் தம்பி, ஏதோ கிராமத்துக்காரன் ஏமாத்தாதீங்க தம்பி. சார் மொபைல் வேற மொபைல் சார், சிம் மட்டும் தான் எங்களுக்கு சார். புரியுதுங்களா தம்பி? தம்பி அதுக்கு ஏதாவது காசு கொடுப்பீங்களா தம்பி? நீங்க ஏதாவது சார் உங்க மொபைல் ரிப்பேருக்கு நாங்க எப்படி சார் காசு தர முடியும்? அதான் தம்பி எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. உங்க சிம்மை தான் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் தம்பி, உங்களுக்காக தானே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் தம்பி. சிம்ல இருக்கிற டாக் டைம் அமௌண்ட் அப்படியே வரும் சார். பட் ஆனா மொபைல் நீங்க தான் சார் ரெடி பண்ணிக்கணும். சரி தம்பி, இன்னொரு சிம் உங்களுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது தம்பி அது நம்பர் நான் சொல்லுங்க சார். அது அதான் தம்பி இதை சொல்கிறேன். இப்போ விஷயம் என்னன்னா, அது ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இப்போ வச்சு பார்த்துக்கிடுங்க. நாங்களே வசதி இல்லாத தகவல் இல்லை தம்பி. இன்னொரு விஷயம் வேணும் தம்பி. இது ஒரு சித்தி பொண்ணு ஒன்று வந்ததுங்க தம்பி. அது சித்தப்பா பையன் என் செல்லு தம்பி. அதுதான் நீங்க வந்து கடைக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணி சம்சாத்துதுங்க. இது சித்தி பொண்ணு நேற்று போன வாரம் வந்ததுங்க. இது அதுக்கு ஒன்றும் பெரிய வயசுலங்க, மூணாவது படி எட்டு வயசு, நல்லா கருத்து தெரிஞ்ச பொண்ணு தான். இது என்ன பண்ணிச்சு, என் சம்சாரம் சார்ஜ் ஆகலன்ட்டு தனியாக சார்ஜ் பண்ணி விட்டுருங்க, பேட்டரிலாம் தனியாக எடுத்துக்கிட்டுங்க. இது என்ன பண்ணிருக்கு சார்? நான் சொல்ல புரிஞ்சா உங்க ஃபேமிலி ரிலேஷன் பத்தி வேணாம் சார், எங்க நெட்வொர்க் ப்ராப்ளம். அதாங்க சொல்ல வரங்க தம்பி. சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க, நல்லா இருக்கும் சார். இல்ல தம்பி, அது என் சித்தி பொண்ணு, அது விளையாட்டுத்தனமா எட்டாவது எட்டு வயசு ஆகுதுங்க. இது வந்து கழட்டி வச்சு என் சம்சாரம் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும் போது சார், இது இதாங்க சொல்ல வரங்க. அந்த சிம்மை வந்து என் சித்தி பொண்ணு முழுங்கிருக்கீங்க. உங்க கம்பெனி, உங்க கம்பெனி சிம் எடுத்து எங்க சித்தி பொண்ணு முழுங்கிருக்கீங்க. அப்புறம் இப்போ என் சித்தி பொண்ணு பேசினா நீங்க சார்ஜ் பிடிப்பீங்களா சார்? புரிஞ்சுங்க சார். சரி தம்பி, நீ ஒண்ணும் சரிப்பட்டு வரல, டைம் போலன்னு பேசிட்டு இருந்தேன். பஸ் வந்துருச்சு எங்க ஊருக்கு, நான் வரட்டமா தம்பி? தம்பி நாளைக்கு போட்டு பேசுறேன் போனேன். அப்புறம் எங்க பெரியப்பா பையன் ஒண்ணு சொல்றேன், விஷயத்த பாத்துக்க.